கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவன் இன்னொரு மதத்தினுடைய கடவுள் நம்பிக்கை உடைக்கிறான். அப்ப அது மாத்திரம் சரியா? தந்தை பெரியார் திருச்சியில வரும்போது இருந்தபோது மூன்று மதவாதிகள் பெரியாற்ற வந்தாங்க. ஒரு அர்ச்சகர் வந்தார், ஒரு பாதிரியார் வந்தார், ஒரு மௌலி வந்தார். மூணு பேரும் பெரியார் பார்ப்பதற்கு திருச்சி பெரியார் மாளிகைக்கு வந்தாங்க. ஐயா மரியாதையா வரவேற்று, யாரா இருந்தாலும் ரொம்ப மரியாதை கொடுத்து பெரியார் வரவேற்பார். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? அது மூணு பேரும் ஒரு ஒற்றுமையா வந்திருக்கீங்க, ஆச்சரியமா இருப்பேன் அப்படின்போது என்ன சொன்னாங்க? ஐயா நீங்கள் எவ்வளோ சமூக சீர்திருத்தம் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் மக்களுக்கு எவ்வளோ நன்மைகளை விளைவிச்சிருக்கு, ஆனால் சமீபத்தில் இந்த கடவுள் மறுப்புன்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் உங்களோட தோழர்கள் வந்து சுகத்தில் எழுதுறாங்க, சோரட்டு விட்டுறாங்க, கல்வெட்டு போடுறாங்க, கடவுள் இல்லை இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தன் விட்டால் பரப்பிவின் அயோக்கியன் வணங்குறன் காட்டும் பிராண்டி என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். எங்களுக்கு நாங்கள் அந்த நம்பிக்கை விடுறாங்க, எங்கள் மனசு நம்ம புண்படுத்துது என்று மூன்று மதவாதிகளும் தன்னை பெரியாரத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அப்படிங்களா மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு பெரியார் அவங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த இந்து மதத்துக்கார அர்ச்சகர் பார்த்து, ஐயா நீங்கள் இந்த இவங்க சொல்கிறான் அல்ல, இவங்க சொல்கிற கிறிஸ்தவ கடவுளை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டார். ஐயோ நாங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்களுக்கு வந்து ஒரே கடவுள் சிவன் தான், எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாளுடைய சிவனையும் போற்றி எங்களுக்கு சிவன் தான், அந்த ரெண்டு கடவுளை ஏற்றுக்க மாட்டோம்னா. உடனே முஸ்லீம் இருக்கிற அந்த மௌலியை பார்த்து, நீங்கள் அந்த ரெண்டு கடவுளை ஏற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஐயோ நான் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களாம் உருவ வழிபடுக்காரர்கள், நாங்கள் உருவத்தை கும்பிட மாட்டோம், ஆகவே அந்த கடவுளை ஏற்றுக்க மாட்டோம். உடனே கிறிஸ்தவ பாதிரியார் பார்த்து கேட்டார், நீங்கள் இந்த ரெண்டு மத கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க, நாங்கள் ஏற்றுக்கணும், ஒரே ஏகப்பு தான், ஒரே கடவுள் தான். அப்போ பெரியார் சொன்னார், உன் கடவுளை அவன் ஏற்றுக்கலை, அவன் கடவுளை இவன் ஏற்றுக்கலை, நான் மூணு கடவுளையும் நான் ஏற்றுக்கலை, இதில் என்ன பிரச்சனை இருக்குது? நியாயமாக லாஜிக் கொஸ்டின். ஆக உங்கள் பார்வையில் கடவுள் இல்லைன்னா அவன் நினைப்பான் உடனே நாத்திங்கம்மா, முஸ்லீம் கடவுள் வந்து இல்லைன்னா இவன் ஐயரு நாஸ்திகம் தானே. இப்படி உங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது, உங்கள் நம்பிக்கைக்குள்ளேயே மாற்றம் இருக்குது, அதுதான் நான் சொல்கிறேன் என்று தந்தை பெரியார் சொன்னார். அதனால் இந்த மூட நம்பிக்கை என்பது தான் மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக பெரிய கேடாக இருக்கிறது. அதற்காக தான் நீங்கள் ஒன்று வேணாங்க, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு உடம்பு வந்துச்சு, சோதிடவியல் சொல்லிக் கொடுக்கப்படும், டிப்ளமா சொல்லிக் கொடுக்கப்படும், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் அதை மாதிரி ஒரு பாடத்திட்டத்தை அறிவித்தாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், திராவிட கழகத்துக்காரங்க நேராக அங்கே போய் ஒரு போராட்டம் நடத்தலாம், ஒரு பல்கலைக்கழகத்தில் சோதிடம் என்பது அறிவியலாம். இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் 51A H என்ற பிரிவு என்ன சொல்லுதுன்னா, டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், மக்கள் மத்தியில் விஞ்ஞான மனப்பான்மையை உண்டாக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை கடமை என்று இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு பல்கலைக்கழகம் விஞ்ஞான மனப்பான்மையை வளர்க்கிறதா, விஞ்ஞானத்துக்கு முரணான சோதனத்தை பாடமாக வைப்பதா என்று நாங்கள் பிரச்சனை சொல்லி அவர்கிட்ட. அதே மாதிரி தஞ்சையிலையும் அப்புறம் நாங்கள் மதுரையில் போராடினதுக்கப்புறம் அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. இப்போ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அதே மாதிரி சோதனையல் பாடம் டிப்ளமா என்று வந்த நேரத்தில் அது ஒரு போராட்டம் நடத்தணும், நடத்தி துணைவேந்தரை சந்தித்து நாங்கள் கோரிக்கையை வைத்தோம். நாங்கள் எங்களுடைய ஆட்சி மன்ற குழுவில் அதை பற்றி நாங்கள் யோசனை பண்ணி நாங்கள் முடிவு சொல்கிறோம். நாங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், சோதிடம் அறியாது சூட சயின்ஸ், அதாவது வானவியல் என்பது வேறு, சோதிடங்கிற வேறு, ரெண்டும் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன வேடிக்கைன்னா, சோதிடத்தில் சூரியனை கிரகங்கிறாங்க, ஆனால் சூரியன் கிரகமா நட்சத்திரமா? சாதாரண கேள்வி, சூரியன் நட்சத்திரமே தவிர கிரகம் கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிற நவகிரகத்தில் 9 கிரகத்தில் அந்த சூரியனையும் என்ன பண்ணுறான், கிரகமாக வச்சு சோதிடம் சொல்கிறான். ரெண்டாவது ராகு கேதுன்னு ரெண்டு கிரகத்தை சொல்கிறான், ராகுன்னு ஒரு கிரகம் இல்லை, கேதுன்னு ஒரு கிரகம் இல்லை என்று வானியல் அறிஞர்களே சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு போய் இவன் ஏதோ வந்து பலாபலம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறான். இப்படி அடிப்படையே தவறாக இருக்குது. இன்னொன்று, பூமி முக்கியமான கிரகம், அந்த நவகிரகத்தில் பூமி இல்லை, ஆனால் பூமியுடைய துணை கிரகமான சந்திரன் இருக்குது. இந்த கேள்விகளை கேட்டால் என்ன சொல்கிறனோ, நாங்கள் பல நேரங்களில் தொலைக்காட்சிகளை வார வரோம், அவங்களாம் கேட்கும்போது அவளை என்ன பதில் சொல்ல முடியாது, நீங்களாம் அப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியாது. இப்படி ஒரு மனித வேறு காரணம் பேராசை தான். இந்த உங்கள்கிட்ட மனித வாழ்க்கையில் எல்லோரும் கஷ்டம் இருக்குது, தொல்லைகள் இருக்குது, இதை பயன்படுத்துகிறான். உங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்குமேம்மா, அவர் சொல்ல சரியாக இருக்குமே, நீங்கள் நஷ்டப்பட்டுருப்பீங்களம்மா, எல்லா வீட்டிலும் நடக்கிற தான், உங்கள் வீட்டில் அடைஞ்ச உடம்பு முடியலன்னு எல்லாரும் தான் இருக்கும், அதுக்கெல்லாம் பரிகார அது விஞ்ஞானதையான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சுலபமாக வந்து அதை தீர்த்துறேன், அது சடங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மக்கள் நம்பக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த நிலையில்தான்
மக்களுக்கு பிரியா சொல்கிறார்,